Hi friends, இங்கே பாருங்க இப்ப வந்து இந்த ரோஸ் கலர்லயும் இந்த சாண்டல் கலர்லயும் இப்ப வந்து நம்ம ஒரு பூஜா கூட போட போறோம் அது எப்படி போறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பாருங்க வயர் வந்து 1 2 3 4 5 6 7 7 அடியில வந்து 30 வயர் கட் பண்ணிக்கணும் சாண்டல் கலர்ல வந்து 1 2 3 4 5 6 6 முக்கா இந்த சைடு அளந்தீங்கன்னா 3 கிட்ட வர மாதிரி ஸ்கேல் திருப்பி அளந்தீங்கன்னா 9 கிட்ட வர மாதிரி எடுத்துக்கணும் இப்போ வந்து 6 வயர் எடுத்துக்கணும் எடுத்துட்டு இது போல வந்து நார்மல் நாட் போட்டுக்கணும் எல்லா வயரையும் வந்து நார்மல் நாட் போட்டு வச்சிரணும் இதே போல இந்த மூணு வயரை நான் போட்டேன் பாருங்க இப்போ எப்படி போறதுன்னு பார்க்கலாம் இது போல ரெண்டு வயர் எடுத்துட்டு ரெண்டு நாட் எடுத்துட்டு இந்த மாதிரி கிராஸ் ஆ வச்சு இப்போ மூணாவது ஒரு நாட் போட்டாச்சு அதுக்கடுத்தது இன்னர் போட்டு வச்சிருக்க நாட் எடுத்து இது போல ஜாயின் பண்ணிடணும் இது வந்து பேஸ் வேற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இப்போ லாஸ்டாக ரெண்டு வயர் இருக்கு பார்த்தீங்களா அது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கணும் அவ்வளோதான் இப்போ வந்து நல்லா டைட் பண்ணிடணும் இப்போ நமக்கு 6 நாட் கிடச்சிருச்சு இப்போ பாருங்கள் கிராஸ் கிராஸாக இருக்குது பாருங்கள் அதில் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு நாட் போட்டுடணும் இப்போ பாருங்கள் நான் கிராஸ் ஆகிற 6 வயர்லேயும் 6 நாட் போட்டேன் அவ்வளோதான் இப்போ என்ன பண்ணும் இப்படி 3 நாட் இருக்கு பாருங்கள் அந்த ஹோலுக்கு மேலே இருக்க நாட்டில் வந்து இப்போ நம்ம போடணும் ஒரு வயரை மடிச்சுட்டு ஒரு வயர் ஜாயின் பண்ணியாச்சு அதுக்கடுத்தது இந்த கீழே இருக்கு பார்த்தீங்களா இதில் வந்து இன்னொரு வயரை ஜாயின் பண்ணணும் 30 வயர் வெட்டி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அதில் 6 போக மிச்சம் எல்லாத்தையும் எடுத்து போடணும் அதுக்கு அடுத்தது இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா இந்த வயரையும் இந்த லாஸ்ட்டாக பக்கத்தில் இருக்குது பாருங்கள் அந்த வயரையும் சேர்த்து ஒரு நாட் போடணும் இப்போ முதல்ல நாம் எப்படி வந்து 6 நாட் போட்டு ஒரு ரவுண்டு நம்ம போட்டோமோ அதே போல் வந்துடும் இந்த அருங்கோணம் டிசைன் வந்து மேலேயும் வரும் பாருங்கள் இப்போது
இப்போ இந்த கிராஸ் ஆகுது பார்த்தீங்களா, அந்த கிராஸ் ஆகிறதுல ஒரு நாட் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம கீழே எப்படி போட்டோமோ அதே போல். அடுத்தது இந்த பக்கம் கிராஸ் ஆகுது பாருங்கள், அதில் வந்து ஒரு நாட் போட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ண பாருங்கள், அதே மாதிரி ஷேப் வந்துடும். மூணு நாட் வந்துடும். இப்போ பாருங்கள் அதே மாதிரி ஹோல் வந்து இங்கேயும் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து சாண்டல் கலர் வயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து இப்போ நம்ம ஜாயின் பண்ணணும். அதுக்கு அடுத்தது கீழே வருது பாருங்க, இந்த வயரில் வந்து இன்னொரு சாண்டல் கலர், அதை எடுத்து ஜாயின் பண்ணணும். அதுக்கடுத்து இந்த கீழே வருது பார்த்தீங்களா, அந்த ஒயரையும் இந்த சைடில் இருக்க ரோஸ் கலர் ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போடணும். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம போட்ட டிசைன் மாதிரியே இங்கே வரும். இங்கே பாருங்கள் இதே போல், இது சென்டரு 1, 2, 3 போட்டாச்சு. இதே போல தான் நம்ம வந்து சுற்றி போடணும். நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள், இது போல தான் இருக்கும். இப்போ போட்டு முடித்தாச்சு. என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி இந்த ஹோல்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த கூடைங்களுக்கு அடியில் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த குமிழ் இருக்குது பாருங்கள், இதை வந்து இப்போ இந்த ஹோலில் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதான் அந்த கூடைக்கு அடியில் வைக்கிற குமிழ். இப்போ என்ன பண்ணணும், இப்போ இந்த ரெண்டு கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து உள்ளுக்குள்ளே விட்டுறணும். அந்த ஹோல் வந்து நல்லா க்ளோஸ் ஆகிற மாதிரி, மூடுற மாதிரி வச்சுட்டு நல்லா உள்ளே தள்ளி விட்டுக்கணும். விட்டுட்டு இப்போ கூடையினுடைய உள் பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அப்படியே ஆப்போசிட் சைடு ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி அழுத்தி விட்டுறணும் பாருங்கள். இதே போல் தான் இது போல் அழுத்தி விட்டுறணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள் இது போல் இருக்கும். இப்போ நான் பாருங்கள் ஒன்று வச்சு காட்டுறேன். இப்போ இந்த ஹோல்குள்ளார இது போல் உள்ளுக்குள்ளே விட்டு உள் பக்கமாக அழுத்தி விட்டுறணும். இது வந்து பார்ட் 1. தேங்க்யூ.